இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் என்னன்னா என்னோட ஹோம் டவுன் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். சோ இந்த இயர்ல எஸ்டாப்லிஷ் பண்ணது அப்படினா 1966. சோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 150 சீட்ஸ் இருந்தத 200 சீட்ஸா மாத்திட்டாங்க. பிஜி சீட்ஸ் இருக்கா இல்லையா கேட்டா ஆஃப் கோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி அதாவது எம்டி எம்எஸ் இந்த சீட்ஸ் இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. அது போக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் லைக் எம்சிஎச் டிஎம் இதுவும் இந்த காலேஜஸ்ல இருக்கு. தென் ரிகார்டிங் லைப்ரரி ஆஃப் கோர்ஸ் ஒரு பிஜி இன்ஸ்டிடியூட்ங்கறதனால கண்டிப்பா லைப்ரரி அந்த லைப்ரரியில இருக்க புக்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி புக்ஸ் அண்ட் அப்டேட்டட் புக்ஸ் எல்லாமே அங்க அதிகமாகவே இருக்கும். இன்டர் காலேஜ் கல்ச்சரல் ஸ்வீட் எல்லாம் பார்த்தோம்னா இன்ட்ரா காலேஜ் கல்ச்சரல் ஸ்வீட்ஸும் நடக்குது. இன்டர் காலேஜ் மீட்ஸும் சில டைம் இவங்க நடத்துறாங்க. அண்ட் யூ காட் ஐ எக்ஸ்போஷர் டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய காலேஜஸ்க்கு போறாங்க நிறைய இடத்துல வின் பண்றாங்க. ரிகார்டிங் த ஹாஸ்பிட்டல் டிஸ்டன்ஸ் இது ஒன்று தான் இங்க மைனஸ். த ஹாஸ்பிட்டல் இஸ் ஆக்சுவலி 9 கிலோமீட்டர் ஃப்ரம் த அகாடமிக் பிளாக். அகாடமிக் பிளாக்ங்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட கொடிஷா பக்கத்துல இருக்கு. வேற ஹாஸ்பிட்டல் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. சோ 9 கிலோமீட்டர் இது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு தூரமான நெகட்டிவான பாயிண்ட். தென் அவுட் பேஷன்ஸ் பார்த்தா 7000 பர் டே அவுட் பேஷன்ஸ் வராங்க. இன் பேஷன்ஸ் பார்த்தா 2000 பர் டே ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு இன் பேஷன்ஸ் இருக்காங்க. சோ எக்ஸ்போஷர் டு த பேஷன்ட் பார்த்தா எக்ஸாம் கேசஸ் ஆஸ் வெல் அஸ் டு எவ்ரி பேஷன்ட் தே ஆர் எக்ஸ்போஸ். சோ உனக்கு பிடிச்சு படிக்கணும் ஆசைப்பட்டா தென் யூ ஹேவ் தி ஆக்சஸ் டு ஆல் தி பேஷன்ட்ஸ். சோ திஸ் வாஸ் ஆக்சுவலி எ வெரி குட் காலேஜ் அண்ட் யூ காட் எ ஹை நம்பர் ஆஃப் எக்ஸ்போஷர்.